சாங்கோட ஸ்டார்டிங்லே ஒரு 50 வயசு பையன், அதாவது அவனுடைய பேர் மீரா முத்துன், அவருக்கு ஒரு சாரி கொடுத்து அவனை போட வச்சு நிற்க சொல்லியிருக்காங்க. இப்போ அவனும் அந்த என்ட்ரியில் அந்த சாரியை போட்டு நிற்கிறான். அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டி நகரில் 10 ரூபாய்க்கு 5 ஜிமிக்கி கமல். மீரா முத்துனுங்கிற அந்த 50 வயசு பையன் அந்த ஜிமிக்கி கமலை போட்டிருக்கத க்ளோஸ்அப்பில் காமிக்கிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை நோட் பண்ணி ஆகணும். காலையில் பாத்ரூம் வரும்போது அப்படி எல்லாருமே ஒரு ரியாக்ஷன் கொடுப்போம். அந்த ரியாக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் இறங்கின உடனே நம்ம சாம் கொடுக்குறாப்ல. அதாவது அவர் பைக்ல அண்டி இறங்கினதுமே அவருக்கு பாத்ரூம் அந்த அர்ஜென்ட்ல தான் ஆஹான் அப்படி ஒரு ஃபீல் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரொமான்டிக்காக பாட்டு பாடுற மாதிரி அப்படியே பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம இதுக்கு மேல பொறுத்தா நாரிடண்டா கைப்புள்ள குதிச்சிடுறா அப்படிங்கிறது மாதிரி வீட்டுக்குள்ள குதிச்சிட்டாரு. ஆமா வந்து வந்துதான் போகும், அப்புறம் ஒரேடியா போயிட்டு இருந்தா நல்லா இருக்காது இல்ல. இந்த ரியாக்ஷனை மீரா முத்துன் காமிச்சு நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. கிளியர் அந்த ரியாக்ஷனை நோட் பண்ணுங்களேன். மீரா தேவதை, நீ என்ன வேணாலும் பண்ணு, வெக்கம் மட்டும் படாத. என்னால் பார்க்க முடியலம்மா, என்னால் பார்க்க முடியல. மீரா முத்துன் வெக்கப்பட்டதை நீங்கள் நோட் பண்ணீங்களா? கொஞ்சம் கடன் அமேசான், பிளிப்கார்ட், மிந்திரா, சுகி, அது மட்டும் இல்லாமல் பில் பேமெண்ட்ஸாக இருக்கட்டும், ரீசார்ஜஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நீங்கள் கேஷ்கரோ ஆப் மூலமா பண்ணீங்கன்னா வேற லெவல் கேஷ்பேக், வேற லெவல் ஷாப்பிங் பண்ணலாம். இந்த கேஷ்கரோ அப்ளிகேஷனை நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் மூலியமாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அல்லைனா நீங்கள் ஆப் ஸ்டோர், பிளே ஸ்டோர் மூலியமாகவும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி சைன் அப் பண்ணும்போது MAKKA25 இந்த கூப்பன் கோடை கேப்ஸில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு 25 ரூபீஸ் போனஸாக வந்து சேரும். இப்போது டேப் ஆன் கொடுங்க. டேப் ஆன் கொடுத்துட்டு உள்ள எக்கச்சக்கமான அப்ளிகேஷன் இருக்கும், அமேசான், ஃப்ளிப்கார்ட், மிந்திரா போன்ற எக்கச்சக்கமான அப்ளிகேஷன் இருக்கும். அதில் நீ உங்களுக்கு பிடிச்ச வெப்சைட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் அமேசானை சூஸ் பண்ணிக்கிறேன். அமேசான் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு உள்ள ஆரஞ்சு கலர் ஒரு பட்டன் வரும், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக ஷாப்பிங் பண்ணுற மாதிரி ஷாப்பிங் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ கேஷ்கரோ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கே மை ஏர்னிங்ஸில் போனால் இவ்வளோ நாள் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண எல்லாத்துக்குமான கேஷ்பேக்கும் அங்கே இருக்கும். இதை நீங்கள் அமேசான் கிஃப்ட் வச்சுரவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் டேரக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தெரிய லிங்க் மூலியமாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இல்லை ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் மூலியமாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணால் அடுத்த செகண்டே இன்ஸ்டண்டாக 25 ரூபீஸ் போனஸ் கேஷ்கரோ அப்ளிகேஷன் உள்ளே வந்துடும். என்னடா வீட்டுக்குள்ளாடி ஏறின 4 லைன் பாடுன, பெட்டில் படுக்க போட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கே ரெடி பண்ணிட்டேன், என்னதான்டா நடக்குது? பையன் பாஞ்சிட்டான்டா, கடைசியா பாஞ்சிட்டான்டா. அதாவது சாம் இப்ப கொடுக்குற ரியாக்ஷன் எப்படின்னா, தூக்கத்துல இருக்கும்போது பாத்ரூம் வரும்போது நம்ம திடீர்னு எந்திரிச்சு போகிறதுக்கு மடியா இருக்கும், அந்த ரியாக்ஷன்ல உருண்டு புரண்டு அந்த மாதிரி தான் இப்ப சாம் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான்.
அது வரைக்கும் உருண்டு பிறண்டு லவ் பண்ணிட்டு இருந்த நம்மளுடைய சாம் திடீர்னு ஆன்லைன் கிளாஸ்ல அசைன்மெண்ட் சப்மிட் பண்றது அப்போதான் ஞாபகம் வந்துச்சு. உடனே படிக்கிறதுக்கு புக் எடுத்து உட்காந்துட்டாங்க. அப்பவும் நம்மளுடைய மீரா பாட்டி அம்மா மைண்ட்ல வந்துட்டாங்க. அப்படி ஒரு ரொமான்ஸ்ல இப்ப சில விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இப்படி அவன் முக்கி முக்கி லவ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுடைய சாமோட அப்பா, அதாவது அப்பா கேரக்டர்ல வர ஒருத்தவங்க சாம் மீரா மித்துன் அண்ணனோட போட்டோவை தன்னுடைய கையில வச்சிருக்கத பாக்குறாங்க. உடனே அதை பார்த்ததும் கொந்தளிச்சு இப்படி பண்ற அப்படி இப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. அடி அந்த அடியை பாத்தீங்கன்னா லவ் பண்ற ஞாபகமே இனிமே வராது. அந்த மாதிரி அடிக்கிறாங்க. ஏண்டா அவன் அடிடானா சுத்தி போற ஈயையும் கொசுவையும் டவல் வச்சு விரட்டிட்டு இருக்க. இந்த இடத்துல நம்ம ரெண்டு ரியாக்ஷன் நோட் பண்ணணும். ஒரு ரியாக்ஷன் அவங்க அடிக்கிறப்போ கொசு ஈக்கள் எல்லாம் விரட்டுறது, இன்னொரு ரியாக்ஷன் சாமோட ரியாக்ஷன் தான். அவங்க அடிக்கும் போது அந்த நேரம் எந்திரிச்சதும் பாத்ரூம் வரும்போது அப்படின்னு ஒரு ஃபீல் வைப்போம்ல, அப்படிதான் இப்போ சாம் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தான். அதை நீங்களே பாருங்க. இப்போ இவன் லவ் பண்றது தெரிஞ்சு அவங்க அப்பா இவன் ஒரு ரூம்ல வச்சு பூட்டிட்டு போயிட்டாங்க. இந்த பிரிவு தாங்க முடியாம காதலர்கள் ரெண்டு பேரும் ஏங்கி ஏங்கி கதறாங்க. அந்த சீன் தான் நீங்க இப்ப பார்க்க போறீங்க. சாமோட ரியாக்ஷன் ஸ்டார்டிங்ல இருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ஏதோ அர்ஜென்டா பாத்ரூம் வருது என்ன விடுங்கடா அப்படிங்கறது மாதிரி தான் அவர் ரியாக்ஷன் கொடுத்துட்டாரு. இப்போ கூட பாருங்களேன், கதவுல போய் அர்ஜென்டா ஓபன் பண்ணுங்கடா அந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்காரு. நெஞ்சுக்குள் பாய்ந்தோடும் காதல் ரத்தம், சங்குக்குள் பதிவாகும் சிரிப்பின் சத்தம், தொடுவானம் கடலோடு தருமே முத்தம். ஓப்பனா ஒரு ரிவ்யூ சொல்லணும்னா இந்த சாங் இவ்வளோ ஒரு ஹோம்லி லுக்ல இவங்க எடுத்ததுக்கு ஓப்பனா சொல்லணும்னா இவங்க இதுக்கு முன்னாடி ஆக்ட் பண்ண மினி கூப்பர் சாங்கே இதுக்கு எவ்வளவோ பெட்டர். அதுவே பார்க்கறது மாதிரியாச்சும் இருந்துச்சு. அதாவது அவளை சொல்லலை, பொதுவாக சாங்கை சொன்ன சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும் எல்லாமே, ஆனால் இதை பார்க்க கூட முடியல அந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது. பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் சாம் சீனில் இன்ட்ரி ஆனதுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் நல்ல ஒரு ரியாக்ஷன் கொடுத்து நீங்கள் பார்த்தீங்களா. பாத்ரூம் அர்ஜெண்டா எப்படி வருங்க, இப்போ கூட அப்படியே படுத்துட்டு அந்த அர்ஜென்ட் ஃபீல தான் கொடுக்கறாரே தவிர அவர் கண்ணுல ஒரு லவ் தெரியல. இந்த இடத்துல நீங்க நோட் பண்ண வேண்டியது சாமோட எக்ஸ்ட்ராடினரி நடிப்பதான். அவன் அதுல அழும்போது ஐயோ என்ன ஒரு ரியாலிட்டி, நீங்களே அந்த கர்மத்தை பார்த்துக்கோங்க. தனியாக தீரிந்தாலும் துணையாக கீழே கண்மணி குளிராக இந்த இடத்துல நீங்க நோட் பண்ண வேண்டியது மீரா மித்துனோட அந்த ரியாக்ஷன் தான். அந்த ரியாக்ஷனை பார்த்து இப்படி எல்லாம் நடிக்க தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு ஏன் இவ்வளவு நாள் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில வாய்ப்பு கிடைக்கலங்கிறது மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த ரியாக்ஷனை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த சாங்கை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு தோணுனது எல்லாம் ஒரு விஷயம், அன்னைக்கு சூர்யா அண்ணனையா இருக்கட்டும் எத்தனையோ செலிபிரிட்டிஸா இருக்கட்டும் எல்லாம் சூர்யாக்கெல்லாம் ஆக்டிங்க்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது, ஆனால் உனக்கு ஆக்டிங்கே என்னன்னு தெரியாதுங்கிறத இந்த சாங் மூலியமாக தான் தெரியுது. ஸோ வார்த்தையை விடும்போது பார்த்து வார்த்தையை விடணும். இந்த அளவுக்கு கேவலமாக நடிக்கிற உனக்கு எப்படி வாய்ப்பு கிடைக்கும், நீ போய் மற்றவங்களெல்லாம் குறை சொல்லிட்டு இருக்க. ஸோ இந்த பாட்டை லைட்டாக ஒரு ரிவ்யூ மாதிரி பார்த்தோம். இந்த சாங் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிடுங்க. மீரா மித்துன் கன்னிஸ் கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பானுங்க, நீங்களும் கீழே மறக்காமல் அட்டெண்டன்ஸ் போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கேஷ் கரோ பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்தேன், இவங்க இப்போ ஒரு கிவ்வே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கிவ்வேல 200 ரூபீஸ் மதிப்புள்ள அமேசான் கிஃப்ட் வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் மூலியமாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இல்லை ஆப் ஸ்டோர் பிளே ஸ்டோர் மூலியமாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் சைன் அப் பண்ணுற இடத்துல மக்கா 25 இந்த கூப்பன் கோட கேப்ஸில் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக
25 rupees போனஸ் உங்களுக்கு வந்து சேரும். கேஷ் கரோ ஆப் யூஸ் பண்ணுங்க, வேற லெவல் ஷாப்பிங் பண்ணுங்க, வேற லெவல் கேஷ்பேக் பெறுங்க. பாய், லவ் யூ ஆல், டேக் கேர். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.